ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட ராம்நாத் யூடியூப் சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விவோவோட ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அவரோட லான்ச் ஈவெண்ட்டுக்கு தான் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. உங்களுக்கு நான் அதோட அன்பாக்சிங் காமிச்சிட்டு அதோட ஸ்பெக்ஸையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி அதோட அவுட்டோர் பர்ஃபார்மன்ஸ், அதோட எல்லா பர்ஃபார்மன்ஸையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, வாங்க இன்றைக்கி நான் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் பண்ணை கிளிக் பண்ணி ஆளை போடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து விவோ ஷோரூமில் வந்தாச்சு. இன்றைக்கி லான்ச் ஆன மொபைல் விவோ எக்ஸ் சீரீஸில் X70 Pro. இதுதான் இந்த வேரியண்ட் தான் நம்ம கையில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 8256 அந்த வேரியண்ட்டு, 12256 இருக்குது. சரி ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இதோட அன்பாக்சிங்கை நம்ம பார்த்துட்டு இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அண்டு இதில் எடுத்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ், வீடியோ சாம்பிள்ஸும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். சரி, அவங்க அன்பாக்சிங்குள்ளே போகலாம். சரி ஓகே கேஸ், இவ்வளோ நேரம் இந்த பாக்ஸை நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்துருப்பீங்க. செம்ம ப்ரீமியமாக இருந்துச்சு இதோட பாக்ஸ்னு சொல்லலாம். சரி ஓகே, இப்போ அதை சீலை கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மெயினான திங், இந்த பாக்ஸோட பேக்கேஜிங்கே வேற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கு எப்படி இருக்கணுமோ அந்தளவு ப்ரீமியமாக இருந்துச்சு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளே ஃபஸ்ட்டு ஃபோன் இருந்துச்சு, ஒரு ஆப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபோனை கையில் எடுத்தால் வேறு லெவல் ஸ்லிம்முங்க அது, செம்ம ஸ்லீக்காக செம்ம ஸ்லிம்மாக இருந்துச்சு ஃபோனுன்னு சொல்லலாம். அண்ட் அந்த கையில் பிடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸே தனிங்க ஃப்ளாக்ஷிப்ஸை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள்ளக்க ஒரு பில் மாதிரி ஒன்று, பார் கோடு அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, ஐஎம்இ நம்பர் அதெல்லாம். சரி, அதை ஓரமாக வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா, பாக்ஸே புக்லெட் மாதிரி வேறு லெவலாக இருந்துச்சுங்க எக்ஸ்பீரியன்ஸ், இதோட அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட்டு அதோட 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருந்தாங்க. இது நார்மலாக எல்லா ஃபோன்லேயும் வர்ற மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறக்கு. ஆனால் இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜர், ரொம்ப ஸ்பீடாக சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸ் தான் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட ஹெட்ஃபோன்ஸ், வேறு எந்த கம்பெனியும் கொடுக்காத ஒரு விஷயம். இவங்க டைப் சி ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட ஒரு டிபியூ கேஸ் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுறது இன்னும் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வெளியே எங்கேயும் வாங்கணும்னு அலைய தேவையில்லை. இதோட குவாலிட்டி ஓகே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இதோட சிம் இஜெக்டர் டூலும் யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உள்ள லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இதோட சார்ஜிங் கேபிள், டைப் சி கேபிள். இதோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கு எப்படி இருக்கணுமோ அந்தளவு இருந்துச்சுங்க அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். வேறு லெவல் ப்ரீமியம் அண்டு ஃபோனும் செம்ம ஸ்லீக்காக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த பாக்ஸில் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள், ஃபோட்டோகிராஃபி ரீஃபைண்ட். சொல்கிறதுக்கு மாதிரியே வேறு லெவலாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எக்ஸ்பீரியன்ஸ். சரி வாங்க, ஃபஸ்ட்டு இந்த ஃபோனை வந்து ரேப்லேருந்து எடுத்து ஃபஸ்ட் பூட்டப் பண்ணிடலாம். ஃபோனை கையில் எடுத்த ஒன்று முக்கியமான விஷயம், இது செம்ம ஸ்லீக்குங்க, வேறு லெவல். வெயிட் ரொம்ப கம்மி அண்டு பிடிக்கிறதுக்கும் வேறு லெவல் ப்ரீமியமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதோட எட்ஜ் டிஸ்பிளே அண்டு அந்த பின்னாடி உள்ள அந்த கர்வ் பேக் பேனல், மேட் ஃபினிஷ் எல்லாம் சேர்ந்து வேறு லெவலாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். சரி வாங்க, ஃபஸ்ட்டு பூட்டப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இதில் வந்து விவோ 5G பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஆண்ட்ராய்டு லெவல் அண்டு சேம் ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன புதுசாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா, இதோட கேமராவில் கிம்பல் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க கைஸ். கேமரா சென்சாரே மூவ் ஆகி உங்களுக்கு ஸ்டேபிள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக உள்ள ஸ்டேபிளுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள், ஸ்டேபிள் வீடியோ அண்ட் நார்மல் வீடியோ எல்லாமே ஆட் பண்ணுறேன். இந்த கேமரா ஃபோட்டோவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 60x ஆப்டிக்கல் ஜூம் கொடுக்குறாங்க. ஆப்டிக்கல் ஜூம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு சாம்பிள் ஆட் பண்ணுறேன் பாருங்களேன். அதாவது ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. அந்த 60x என்ன இருக்கணுமோ அது கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். 60x ஜூம் பண்ணாலும் ரொம்ப உடையிறது அந்தளவுலாம் இல்லை, ஓரளவு பிரேக் ஆகுது ஆனால். பட் ஆனால் அந்த 50MP மெகா பிக்சலில் எடுக்கும்போது அல்டிமேட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் கைஸ். இதோட டிஸ்பிளேயும் 120Hz கர்வ்டு பேனல் தான். இதில் அந்த டிஸ்பிளேயோட ஸ்மூத்னஸ்
வேறு லெவலுங்க. நான் இது வரைக்கும் 60Hz தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் 120Hz யூஸ் பண்ணேன். அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ளாக்ஷிப் லெவலில் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் கைஸ். அண்ட் இதில் வந்து செல்ஃபி கேமரா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டியோண்டு பஞ்சுவல் கொடுத்து அந்த ஃபுல் வியூ டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோடய கிளாரிட்டியும் சூப்பராகுன்னு சொல்லலாம். இது பேக் சைடு திருப்பினா தாங்க வேறு லெவல்னு சொல்லலாம். இந்த கலர் நேம் பார்த்தீங்கன்னா அரோரா டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த கேமரா வேறு லெவல் அல்டிமேட்னு சொல்லலாம் கைஸ். இந்த கேமரா ஏன் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி கூட இவங்க கொலாபரேஷன் பண்ணி இந்த கேமராவை உருவாக்கியிருக்காங்க. ஜெய்ஸ்னால் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சேட்டிலைட் அந்த மாதிரி பெரிய பெரிய சென்சார் உருவாக்குற ஒரு மேனுஃபேக்சரர். அவங்க கூட இவங்க கொலாபரேஷன் பண்ணி தான் இந்த கேமரா உருவாக்கி இவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஃபோனோட பேக் சைடுலாம் வேறு லெவல். இதோட கொஞ்சம் மாண்டேஜஸ் என்ஜாய் பண்ணிட்டுவாங்க. இந்த ஃபோனோட மெயின் செல்லிங் பாயிண்ட் அண்ட் மெயின் ஃபீச்சரே கேமரா தான். இந்த ஃபோனில் கேமரா எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா வேறு லெவல்னு சொல்லலாம். ஃபஸ்ட் இதோட ப்ரைமரி சென்சார் எத்தனை எம்பி அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரைமரி சென்சார் வந்து 50 MP வேறு லெவல் கேமரான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதோட டெலஸ்கோபிக் லென்ஸ் ஒரு 12 MP, அண்டு அல்ட்ரா ஒய்ட் ஆங்கிள் லென்ஸ் ஒரு 12 MP, அண்டு பெரிஸ்கோபிக் லென்ஸ் ஒரு 12 MP. ஓகே, இதில் எடுத்த ஷார்ட்ஸ் கொஞ்சம் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வர்ற ஷாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரைமரி கேமராவில் எடுத்தது எப்படி இருக்குன்றதை பாருங்கள். நெக்ஸ்ட் இதோட ஒய்ட் ஆங்கிள் லைட்டாக, அண்டு நெக்ஸ்ட்டு இதோட அந்த நார்மலான கேமரா 12 MP. இது வந்து 5x டெலிஃபோட்டோவில் எடுத்தது. நெக்ஸ்ட் இது வந்து 60x ஜூமில் எடுத்தது. கிம்பல் எதுவுமே யூஸ் பண்ணல, இந்த ஃபோனோட கேமராவில் தான் எடுத்துகிட்ருக்கேன். இதோடய கிளாரிட்டி எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். அதுவும் இந்த ஃபோனோட இன்பில்ட்டான மைக்கில் தான் எடுத்துகிட்ருக்கேன். இதோட ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்கு அதை முக்கியமாக சொல்லுங்கள். வெறும் கையில் தான் எடுத்துகிட்ருக்கேன் வேறு லெவல் கைஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஸ்டேபிள் மோடே போடாமல் நார்மலாக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு ஸ்டேபிள் மோட் போட்டு உங்களுக்கு வீடியோ எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள் கைஸ். நீங்கள் ராம்நாட்டில் இருந்தீங்கன்னா இந்த X70 Pro அண்ட் X70 Series எந்த ஃபோன் வாங்கணுன்னாலும் நம்ம ராம்நாட் விவோ ஷோரூமுக்கு வந்து வாங்கிக்கலாம். அதோடய அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். நிறைய ஆஃபர்ஸும் கிடைக்கும், நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஓகே, டேக் கேர், பை பை. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கிறேன்.